ஹலோ காய்ஸ், நான் இன்னைக்கு ஸ்ரீவாரி மெட்டு மூலியமா மேலே இருந்து கீழே இறங்கியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி ரீச் ஆகுறது, எப்படி மேலே போகிறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் கீழே இறங்குறதுக்கு மூலயமா உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலயமா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜா சோல்ரி சத்திரத்தில் தரிசனத்துக்கான ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு விடியற் காலம்லேயே 3 மணிக்கு தரிசனம் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு வந்தேன். திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ பஸ் மூலமா இங்க வந்து இறங்கிட்டோம். சோ இங்கிலிருந்து ஸ்ட்ரைட்டா இங்க உள்ள வந்துட்டு ஸ்ரீவாரி மெட்டுக்கு வந்தாச்சு. சோ இங்கிலிருந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஸ்ரீவாரி மெட்டு இந்த பாதை வந்து காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரலையும் ஓப்பனில் இருக்கும். நான் வந்து ஏர்லி மார்னிங் என்னுடைய தரிசனத்தை முடிச்சிட்டேன். இருந்தாலுமே இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வரலாம் அப்படின்றதுக்காக ஏர்லி மார்னிங் 7 மணி வரலையுமே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். மேலே திருமலையை ரீச் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்கு. ஒன்று வந்து ஆஷிஷுவல் வந்து பஸ் போகிற அந்த பாதை, ரெண்டாவது வந்து அலிபிரி ரூட்டு, நிறைய பேர் ஏறிட்டு இருக்கிற அந்த ரூட்டு, மூணாவது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ஸ்ரீவாரி மெட்டு. ஸோ இந்த 3 ரூட்டில் இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு நம்ம எப்படி ரீச் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாப், அதாவது நீங்கள் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஸ்ரீவாரி மெட்டுக்கு இருக்கு. ஃப்ரீ பஸ்ஸஸ் கூடவே இருக்கு, நீங்கள் அதை வெயிட் பண்ணி வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்ம நிறைய ஃபேமிலியோட வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்ரீவாரி மெட்டு கீழே வந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அங்கிலிருந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் அலிபிரி ரூட்டில் நீங்கள் எப்படி மேலே ஏறுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு கீழே ஸ்ரீவாரி மெட்டோ அதுலேயும் நம்மளுக்கு அதே சேம் ப்ரொசீஜர். நம்ம பேக்லாம் செக் பண்ணிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். அலிபிரி ரூட்ல நம்மளுக்கு 3,550 படி இருக்கு. இதுவே நம்ம ஸ்ரீவாரியில வந்து 2,388 படிகள் இருக்கு. ஆனா படிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த இதில் அலிபிரி ரூட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஏறலாம், அப்புறம் ரிலாக்ஸாக நடக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது ஏறுறதுக்கு ஈஸியாக இல்லைனாலும் ஆனால் இது ரொம்ப ஷார்ட் ரூட்டு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 13 கிலோமீட்டர் ஆகும். இது வந்து ஜஸ்ட் 2.1 கிலோமீட்டர் தான் நம்ம இதுலேருந்து நம்ம ஸ்ரீவாரி மெட்டு மூலமாக போனோம்னா. அலிபிரி ரூட்டு அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அலிபிரி ரூட்டில் வந்து நம்மளுக்கு படிக்கட்டும் அதிகம், நடந்து போகிற தூரமும் அதிகம், ஆனால் ஏறுற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற தொலைவு வந்து 2 கிலோமீட்டர் தான், படிகளும் ரொம்ப குறைவு தான், ஆனால் ஏறுற விஷயம் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இங்கே நேரில் வந்து பாருங்கள், ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இறங்கி வந்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அவங்களுக்கு டியூட்டி இருக்கு. ஸோ அதனால் இது வரையும் அவங்க தான் நம்ம கூட வந்தாங்க. ஸோ அவங்க கூடவும் நம்ம இருக்காங்க. ஹாய் சார். தீபக். ஓகே காய்ஸ், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நமக்கு மேலேருந்து கீழே வந்திருந்தாங்க. ஸோ தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். லிட்ரலி மேலேருந்து கீழே இறங்கும் போது இந்த 2 ஆர்மி ஆஃபீஸர் தான் பாதி வழி வரலி வந்திருந்தாங்க, அவங்க டியூட்டி இருக்கிற அந்த இடம் வரலையும். ஸோ நான் மட்டும்தான் கீழே இறங்கி வர மாதிரி இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே கீழேருந்து தான் மேலே போயிட்டு இருந்தாங்க. காய்ஸ் லாஸ்ட்டாக பேசின இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 படி இறங்கியிருப்போம். ஏன்னா இறக்கலாம் இல்லை, ஆனால் கால் வந்து பயங்கர லூஸ் ஆகுது, டடக் 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 தான் ஆடுது. ஸோ அது ஒன்று தான், ஏறுறது கூட ஈஸியாக இருக்கும் போல் இறங்குறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் இல்லை, அது ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி இருக்கு கால். நீங்க இந்த ரூட்ல மேலே ஏறும்போதே உங்களோட பேக் எல்லாம் செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. நீங்க தண்ணி எடுத்துட்டு வரலனாலும் பிரச்சனை இல்லை, இடையில கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கு, நீங்க அங்கே தண்ணி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். இடையில நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதனால உங்களுக்கு அதை பற்றின வரி கிடையாது. 2 ஹவர்ஸ்லேயே மேலே ரீச் ஆகிடும். ஸோ அதனால வந்து ஃபுட்டு அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வராது. அப்படி வேணும்னா கூட உங்களுக்கு இடையில ஸ்நாக்ஸ் நிறைய கிடைக்கும், நீங்கள்
வாங்கி சாப்பிடலாம். இடையில நிறைய மிருகங்கள்லாம் வரும், கிராஸ் ஆகும், அடர்ந்த ஒரு காட்டு பனப்பகுதியில தான் நடந்து போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் உண்மையா சொல்ல போனா ஒரு குரங்கு கூட நான் இடையில பார்க்கல, என்ன தெரியல, ஒரே ஒரு பன்னிக்குட்டி மட்டும்தான் நான் பார்த்தேன். இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வெங்கடாஜலபதியும் அண்ணமையா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த காலங்கள்ல புராணங்கள் படி வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர மங்காபுரத்திலிருந்து மேல திருமலைக்கு போறதுக்கு இந்த வழியா தான் போனாங்க அப்படின்ற ஒரு புராணங்கள் படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்களும் இந்த வழியா தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அலிபிரி ரூட் எல்லாம் வந்துச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அலிபிரி ரூட் வழியா நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆதார் கார்டு வச்சு ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் வச்சு நம்ம ஃப்ரீ தர்ஷன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு லட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் இங்கேயும், நீங்கள் இந்த ரூட் வழியாக பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டோக்கன் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃப்ரீ தர்ஷன் அண்டு லட்டு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து போறது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட், ஸோ இங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால இந்த ரூட்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே சிறுத்தை அந்த மாதிரி நிறைய வன விலங்குகள்லாம் நம்மளை கிராஸ் பண்ணலாம். இதுவரையிலையும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வந்தது கிடையாது. நல்லா இருக்கு, ஆனால் உள்ள காட்டுக்குள்ளே நடந்து வர்றது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம், கீழே இறங்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்ரீவாரி ரூட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரூட்டு. ஒரு வாட்டியாவது இந்த ரூட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு மணி நேரம் இல்லைங்க, ஒரு மணி நேரத்துலேயே 1.5 மணி நேரத்துல நம்ம கீழே இறங்கிட்டோம். ஸோ அதுவும் நான் இடையில இடையில வர உட்காந்து உட்காந்து வந்தேன். இப்போ நம்ம வந்து கீழே ரீச் ஆகிட்டோம். உண்மையாகவே என்னால் நம்பவே முடியல, என்னடா இது 1 ஹவரில் நான் கீழே இறங்கிட்டேனா அப்படின்னு சொல்கிறது. இத்தனைக்கு நான் சும்மா பொறுமையாக தான் நடந்து வந்தேன், அதுக்கே வந்து 1 ஹவரில் நம்ம வந்துட்டோமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் 7 மணிக்கு அங்கே இறங்க ஆரம்பித்தேன், இப்போ வந்து 8:30 ஆகுது. 8:30 வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ் வந்து சும்மா அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தேன், அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த ரூட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரூட்டு, ஒரு வீடியோக்காக சொல்லலை, உண்மையாக நான் ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட சொல்கிறேன். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரூட்டு. இந்த ரூட்டில் நீங்கள் கண்டிப்பாக திருமலை மேலே ரீச் ஆகி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமானதோ ரொம்ப நெட்டாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நார்மலாக கேஷுவலாக பேசிட்டு ஏறினீங்கனாவே போதும், சீக்கிரம் போய் ரீச் ஆகிடுவீங்க. 2.1 கிலோமீட்டர் தான், 2300 படிகள் தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். அதுவரை பை.